காலை வணக்கம் மாணவர்களே, பக்கம் எண் 30 யுகேஜி தமிழ். மாணவர்களே, இன்று நாம் எழுதப்போகும் எழுத்து இல். இந்த எழுத்தின் பெயர் என்ன? இல். இந்த எழுத்தின் பெயர் என்ன? இல். இது என்ன? ஆப்பிள். ஆ இப் பி இல், ஆப்பிள். இது என்ன? ஆப்பிள். இதில் என்ன எழுத்து வந்துள்ளது? இல். இல் மெய்யெழுத்து வந்துள்ளது. அடுத்து இது என்ன? இது தேல். இது என்ன? தேல். தே இல், இதிலும் இல் என்ற மெய்யெழுத்து வந்துள்ளது. ஆப்பிள், தேல், இந்த இரண்டிலும் இல் எழுத்து வந்துள்ளது. இந்த இல் எழுத்தை நாம் எழுதி பழகுவோமா? முதலில் இல் எழுத்திற்கு நடுவில் உள்ள இரண்டு கோட்டில் கீழுள்ள கோட்டிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். கீழுள்ள கோட்டிலிருந்து நாம் ஆரம்பித்து மேல் நோக்கி வளைத்து ஒரு ஒற்றை கொம்பு வரைய வேண்டும். ஒற்றை கொம்பிலிருந்து கையை எடுக்காமல் ஒரு கால் வரைய வேண்டும். மீண்டும் மேலே ஒரு புள்ளி இட வேண்டும். இதுதான் இல். புரிகிறதா மாணவர்களே? மீண்டும் ஒரு முறை நன்றாக கவனியுங்கள். கீழுள்ள கோட்டிலிருந்து ஆரம்பித்து மேல் நோக்கி வளைத்து மீண்டும் கீழ் நோக்கி வளைத்து மேலுள்ள கொட்டை தொட்டு ஒற்றை கொம்பு வரைய வேண்டும். ஒற்றை கொம்பில் மேலே சென்று நாம் ஒரு கால் இட வேண்டும். மீண்டும் மேல் ஒரு புள்ளி வைக்க வேண்டும். இதுதான் இல். புரிகிறதா மாணவர்களே? மீண்டும் ஒரு முறை நன்றாக கவனிங்கள். கீழுள்ள இரண்டாவது கோட்டிலிருந்து ஆரம்பித்து மேல் நோக்கி வளைத்து ஒரு சிறிய வட்டம் போல் மேல் கோட்டை தொற்று ஒரு ஒற்றை கொம்பு வரைய வேண்டும். அதிலிருந்து ஒரு கால் வரைய வேண்டும். மீண்டும் மேல் ஒரு புள்ளி வைக்க வேண்டும். இதன் பெயர் என்ன? எல். புரிந்ததா மாணவர்களே? நன்றி.